அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தினமும் தினமொரு தமிழறிஞர் அப்படின்ற தலைப்பில் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி தேர்வுகளில் இவரை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இவர் பிறந்தது 1933 பிறந்திருப்பார், 1995 இறந்திருப்பார், சரிங்களா? இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம். இவர் பிறந்த ஊர் சமுத்திரம், சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் இவர் பிறந்திருப்பார். சேலம் மாவட்டம் சமுத்திரம், சரிங்களா? அடுத்து பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களை பற்றி பார்ப்போம், சரிங்களா? இவர் இயற்றிய நூல்கள் நூறாசிரியம், நூறாசிரியம், கனிச்சாறு, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், பள்ளி பறவைகள், மகபுகுவஞ்சி, என்சுவை என்பது, என்சுவை என்பது, ஐயை, ஐயை போன்ற நூல்களை வந்து நம்ம பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இது போக நிறையா நூல்களும் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பள்ளி பாட புத்தகங்களில், பொது புத்தகங்கள், பழைய புத்தகங்களில் இந்த நூல்களை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதுலேயும் இவர் எழுதிய இன்னொரு முக்கியமான நூல் அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, திருக்குறள் மெய் பொருளுரை, சரிங்களா? இந்த நூலை தான் என்ன சொல்லுவாங்க, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனார் அவர்களின் நூல் எதுன்னு கேட்டாலும் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான், சரிங்களா? அதே மாதிரி இந்த கனிச்சாருக்கும் நிறையா சிறப்புகள் இருக்குது. பெருஞ்சித்திரனார் பாடல்களில் தமிழ் உணர்வு மிக்க பாடல்களை கொண்ட நூல் எதுனாலும் கனிச்சாறு தான். தமிழ் உணர்வு மிக்க பாடல்களை கொண்ட நூல் கனிச்சாறு, சரிங்களா? இப்போ நம்ம பள்ளி பாட புத்தகங்களை பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கனிச்சாறில் இடம்பெற்றிருந்த ஒரு பாடல் தான். இந்த கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? அந்த தமிழ் கும்மின்ற பாடலும் கனிச்சாறில் இடம்பெற்றிருந்தது தான். அதே மாதிரி நம்ம 10th புது புக்கில் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு பாடலும், முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடலும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு பாடலும், முந்துற்றோம் யாண்டும், முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடலும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் கூட இந்த தமிழ்தாய் வாழ்த்தில் வந்துட்டு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. முந்துற்றம் யாண்டும்ன்ற தலைப்பில் வந்து செந்தமிழே உள்ளுயிரே அப்படின்ற மாதிரிக்கும் ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த கனிச்சாறு 8 தொகுதிகளாக கொண்டது. இதில் பள்ளி பாட புத்தகங்களை கொடுத்துருக்க பாடல் வந்து தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு பாடலும், அதே மாதிரி அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற ஒரு பாடலும் இந்த கனிச்சாறுன்ற தலைப்பிலே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி அதுக்கடுத்து பள்ளி பறவைகள் அப்படின்ற நூலில் வந்து ஓய்வும் பயனும் அப்படின்ற தலைப்பில் பழைய புக்கில் ஒரு பாடலும் கொடுத்துருப்பாங்க. ஓய்வும் பயனும், சரிங்களா? ஓய்வும் பயனுன்ற தலைப்பில் பள்ளி பறவைகள்ன்ற நூலிலிருந்து பாடல் எடுத்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த பள்ளி பறவைகள்ன்ற நூல் வந்து 3 பிரிவுகளாக கொண்டது, சரிங்களா? அதில் ஒன்று குஞ்சுகளுக்கு, குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை, மணிமொழி மாலை, குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்ற இந்த 3 பிரிவுகளில் இந்த பள்ளி பறவைகள் அப்படின்ற அந்த நூலை வந்து பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? இந்த பள்ளி பறவைகளில் இருக்கிற பெரும்பாலான பாடல்கள் வந்து
தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருஞ்சித்திரனார் அவர்களோட இதழ்கள்லேயே நிறைய பாடல்களாக வெளிவந்திருக்கும். எந்த பாடல்கள்னா பள்ளி பறவைகள்ன்ற நூலில் இருக்கிற பாடல்கள் தென்மொழி தமிழ் சிட்டு. சரிங்களா, நம்ம பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் மூன்று இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். சரிங்களா, இது மூணும் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இதழ்கள். சரிங்களா, இந்த இதழில் இந்த தென்மொழியிலையும் தமிழ் சிட்டுலையும் பள்ளி பறவைகள்லேருந்து நிறைய பாடல்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, சரி ரைட்டு. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. சரிங்களா, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனார் அவர்களின் பாடல் அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. தமிழ் உணர்வு மிக்க பாடல்களை கொண்ட நூல் எதுனா கனிச்சாறு. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்ற இந்த நூல், பெருஞ்சித்திரனாரோட இந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. சரிங்களா, அதே மாதிரி கனிச்சாறு அப்படின்றது தமிழ் உணர்வு மிக்க பாடல்களை கொண்ட நூல். சரிங்களா, அது மாதிரி இந்த திருக்குறள் சம்பந்தமாக ஒரு சில அறிஞர்களும் பாடல்கள் நிறைய நூல்களும் இயற்றியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ திருக்குறள் மெய்ப்பொருள் உரைனா பெருஞ்சித்திரனார். திருக்குறள் மரபுரை அப்படின்னா பாவனார் எழுதியிருப்பார். அவர் மேலே ஒரு பற்று கொண்டு தான் இளங்குமரனார் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா திருக்குறள் தமிழ் மரபுரை அப்படின்ற மாதிரி ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பார். சரிங்களா, அதே மாதிரி வாவுசி வந்து திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருப்பார். சரிங்களா, இப்போ திருக்குறள் அடிப்படையாக வச்சே நிறையா நூல்களும் இருக்குது. சரிங்களா, இப்போது அதே மாதிரி பெருஞ்சித்திரனாரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஈழத்தமிழர்களை ரொம்ப நேரடியாகவே அவர் ஆதரிச்சிருந்திருப்பார். சரிங்களா, அது ரிலேட்டடாக கூட ஒரு கவிதை கூட அவர் பாடியிருப்பார். நான் இங்கிருக்கிறேன் என்னை சிறை செய்யினும் செய்க, நான் ஈழத்தை ஆதரிக்கிறேன் என் தலை கொய்யினும் கொய்க அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படையாகவே பேசியிருப்பார். சரிங்களா, ரைட்டு. இப்போ நம்ம அப்படியே ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துடலாம். அவர் பிறந்தது 1933 டு 1995. அவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். அவரோட ஊர் சமுத்திரம், சேலம் மாவட்டம். அவர் இயற்றிய நூல்கள் நூறாசிரியம், கனிச்சாறு, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், மகப்புகுவஞ்சி, என் சுவை என்பது, ஐயை, இது எல்லாமே பள்ளி பாட புத்தகங்களில் கொடுத்துருக்கிற அவர் இயற்றிய நூல்கள். அவர் இயற்றிய நூல்கள்லேயே தமிழ் உணர்வு மிக்க, அதாவது தமிழ் உணர்வு மிக்க பாடல்களை கொண்ட நூல் எதுனா கனிச்சாறு. சரிங்களா, அது மாதிரி நம்ம பெருஞ்சித்திரனாருக்கு இன்னொரு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னா தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் வளர்த்த பாவலர் அப்படின்னு பெருஞ்சித்திரனாரை சொல்லலாம். சரிங்களா, அடுத்து பள்ளி பாட புத்தகங்களில் அவர் இயற்றிய பாடல்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓய்வும் பயனும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். அதே மாதிரி தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு பாடலும் இருக்கும். அப்புறம் அன்னை மொழியே அப்படின்ற ஒரு பாடலும் இருக்கும். சரிங்களா, ரைட். நம்ம தொடர்ச்சியாக இன்னும் மற்ற தமிழ் அறிஞர்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.